இந்த பார்வையற்றவங்களுக்கு வந்துட்டு புத்தகங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு மலேசியாவில். ஸோ அதனாலேயே வந்துட்டு அவங்களோட படிப்பை வந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியல. பட் நம்ம ஹீரோ இப்போ பண்ணுற வேலைனால மலேசியாவில் உள்ள பார்வையற்ற அனைவருக்கும் நல்ல படிப்பு கிடைக்குது, அவங்களோட ட்ரீமை சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பார்வை இல்லாட்டாலும் கல்வி கற்பதற்கு ஒரு தடை இல்லை. வணக்கம், நான் உமா சங்கரி செல்வமணி, நான் ஒரு பிரெயில் எடிட்டர். நான் பிறந்தது வந்துட்டு தைப்பிங் பேராக்கல. நான் சின்ன வயசு காலகட்டத்தில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஆசிரியர் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை. என் டீச்சர்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது நம்மளும் இப்படி மற்றவங்க சொல்லிக் கொடுக்கணும் அந்த ஒரு ஆசை. நான் ஒரு விஷயம் இங்கே கற்றுக்கிட்டது என்னன்னா, நாங்கள் அங்கே போனதுலேருந்து அவங்க முகத்தில் உள்ள சிரிப்பு கொஞ்சம் கூட குறையலை. பார்வையில்லவங்களாம் இருக்கிற பள்ளியில் தான் நானும் படித்தேன். அங்கே வந்துட்டு பெரிய பிரச்சனை நாங்கள் எதிர்கொண்டோம். ஏன்னா வந்துட்டு புத்தகம் இல்லாத பிரச்சனை, கிளாஸ் சாதாரண கிளாஸ் சொல்லி கொடுத்து டீச்சர் கொண்டு டயக்ராம்ஸ்லாம் வரும்ல, அவங்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்க தெரியாது எங்களை மேலே யாருக்கு வந்துட்டு. படித்து முடிஞ்ச பார்த்துக்கப்புறம் எனக்கு வந்துட்டு யூனிவர்சிட்டி மேலே இடம் கிடச்சிது. ஆனால் ஆரம்பத்தில் நான் ஃபார்ம் சிக்ஸ் சூஸ் பண்ணும் போது எல்லாம் சொன்னாங்க வேண்டாம், அனுப்பிட்டு எல்லாம் படித்து பாஸ் பண்ணிட்டேன். அவங்களோட குறைய வந்து ஒரு பாரமாக நினைக்காம அதையே வந்து ஒரு பலமாக எடுத்துக்கிட்டு அவங்களோட லட்சியத்தை வந்துட்டு நோக்கி அவங்க போய் இப்போ பல பேருக்கு வந்துட்டு படிப்பு கொடுக்குற ஒரு தெய்வமாக இருக்கிறாங்க நம்ம ஹீரோ. நான் இங்கே வந்துட்டு 2017-11 வந்தேன். அவங்களுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு அடிப்படை டெக்ஸ்ட் புக் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க கல்வியில் பின்தங்காமல் இருக்கிறதுக்கு இந்த புத்தகம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு உதவியாக இருக்கும். நம்மளுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைங்க வரும் போவோம், பட் அவங்களோட லைஃபு பிறந்ததுலேருந்து ஒரு குறை இருக்கிறத வந்துட்டு கொஞ்சம் கூட அவங்க முகத்தில் காமிக்காமல் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. அவங்களால முடியும்னா கண்டிப்பாக அவங்களாலேயும் முடியும். ஏன்னா நம்ம எல்லாரும் சாதிக்க பிறந்த சாதனை ஹீரோக்கள்.